Ravi Colors. இது Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwear. Ekachaka model, design, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in Anitum, Ori Edithil. Pengalikana, Ullari Hirikanje, Urupratiha Showroom. Ravi Colors. Raja Theatre Signal Arkil, Nerubidi, Puducherry. புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதிகளில் உள்ள நாட்டு பட்டாசு தயாரிக்கும் ஆலையை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் சபாநாயகர் செல்வம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முறையான அனுமதி பெற்று பட்டாசு தயாரிக்கப்படுகிறதா, பட்டாசு தயாரிக்கும் தொழிலாளர்கள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை தயாரிக்கின்றனரா, பட்டாசு மருந்துகள் முறையாக கையாளப்படுகிறதா உள்ளிட்ட விஷயங்களை ஆய்வு செய்த தமிழிசை சவுந்தரராஜன் அங்கு பணியில் இருந்த பட்டாசு தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பொதுமக்கள் பாதுகாப்போடு தீபாவளியை கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிறப்பு தீக்காயம் தடுப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன் எல்லா விதத்திலும் கைத்தொழில்களும் சிறு தொழில்களும் புதுவையில் வளர வேண்டும். அது பட்டாசு தொழில் ஒரு நல்ல தொழில், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற தொழில். அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் அதை எப்படி தயாரிப்பது என்பதையும் பாதுகாப்போடு எப்படி அவர்கள் தயாரிப்பது என்பதையும் வேலை செய்பவர்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குதா என்பதையும் அது கூட பொதுமக்களும் இந்த தீபாவளியை ரொம்ப எச்சரிக்கையாக கொண்டாட வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் தீக்காய வார்டெல்லாம் தயாராக தான் இருக்குது, ஆனாலும் யாருக்கும் தீக்காயம் படக்கூடாது. எல்லாரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். பட்டாசு வெடிக்கும்போது பக்கத்தில் தண்ணி வைத்து கொள்ள வேண்டும், தூரத்தில் இருந்தால் வெடிக்கணும், கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கிறவங்க அதை போட்டுட்டு வெடிக்கக்கூடாது. அதே மாதிரி அதிக புகைக்குள்ள ஆஸ்மா போன்ற நோயாளிகள் போகக்கூடாது. ஆக இதையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து அதே நேரத்தில் தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டேன். காரைக்கால் மீனவர்கள் மீது கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட விவகாரம் குறித்து உரிய விசாரணை செய்ய வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் இது தொடர்பாக அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச உள்ளதாகவும் தெரிவித்த அவர் புதுச்சேரி மீனவர்களின் நலனில் அரசு அவர்களுக்கு துணையாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது நமது வேண்டுகோள். அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அரசாங்கம் உடன் இருக்கும், குறிப்பாக புதுவை அரசாங்கம் கூட இருக்கும். ஆனால் இதற்கு முன்னால் கூட காரைக்கால் மீனவர்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது நாம் முன்னின்று அவர்களை மீட்டெடுத்திருக்கிறோம். அதனால் அவர்கள் எந்த விதத்திலும் பாதிப்படைய கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். நான் இப்போ அவரோட தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று இருக்கிறேன். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.